ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும்னா 6GB ரேம் வாங்கினா நல்லா இருக்குமா இல்ல 8GB ரேம் வாங்கினா நல்லா இருக்குமா? ரேம் அதிகமானா ஸ்பீட் அதிகமாகுமா? எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோ குள்ள போலாம். ரேம்ல நிறைய வகை இருக்கு. LPDDR 4X ஆ இருக்கட்டும், LPDDR 5X ஆ இருக்கட்டும், இன்னைக்கு தேதியில ஒரு பெஸ்டான ரேம் டைப். 6GB ரேம் வச்சிருக்கிற ஒருத்தருக்கும் 8GB ரேம் வச்சிருக்கிற ஒருத்தருக்கும் ஸ்பீடு வேறி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா வேறி ஆகாதுங்கிறது தான் உண்மை. இப்ப 6GB ரேம் வச்சிருக்கிற ஒருத்தர் 8GB ரேம் வச்சிருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேருமே வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இது மாதிரி லைட் யூஸ் பண்றப்ப அங்க ஸ்பீடு வேறி ஆகாது. ஏன்னா ரேம் இன்க்ரீஸ் ஆனாலும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது. ரேமோட வேலை என்னன்னா நம்ம ஓபன் பண்ற அப்ளிகேஷனை எக்ஸ்ட்ரா டைட் டெம்பரரியா சேவ் ஆகுற இடம் தான் ரேம். நம்ம கிட்ட போகோ X3 ப்ரோ ரெண்டு மொபைல் இருக்கு. ரைட் சைட்ல இருக்குது 8GB ரேம், லெஃப்ட் சைட்ல இருக்குது 6GB ரேம். ஃபர்ஸ்ட் யூடியூப் ஓபன் பண்ணேன், அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஸ் ஓபன் பண்ணேன், அதுக்கப்புறம் லாஸ்டா வெளியே வந்துட்டு யூடியூபை ஃபர்ஸ்ட் 6GB ரேம்ல டச் பண்றோம், ரிஃப்ரெஷ் ஆகி வருதா? அதுவே 8GB ரேம்ல ரிஃப்ரெஷ் ஆகாம இருந்த இடத்துல இருந்து வருது. பட் 12GB ரேமா இருந்தாலும் 8GB ரேமா இருந்தாலும் 10 ஆப் இல்ல 8 ஆப் யூஸ் பண்றோம்னா அங்க ஸ்பீடு வேறி ஆகாது. அதுவே இங்க 12 ஆப் 15 ஆப் யூஸ் பண்ணும் போது அங்க ஸ்பீடு வேறி ஆகும். சில இடங்கள்ல மொபைலோட ப்ராசஸர் ஹெல்ப் பண்ணும். ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு மொபைல்ல கொடுக்குற ஸ்பெக்ஸுக்கு ஏத்த மாதிரி அந்த ரேமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான். நானே நிறைய மொபைல் ரிவியூஸ்ல சொல்லியிருப்பேன் ரேம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு. 6GB ரேம்ல நம்மளால 10 ஆப் ஓபன் பண்ண முடியுதுன்னா அதுக்கப்புறம் ஆப்ஸ் ஓபன் பண்ணும் போது பல ஆப்ஸ் க்ளோஸ் ஆகாம கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சோ புது மொபைல் வாங்குறீங்கன்னா 6GB ரேமா 8GB ரேமான்னு பார்த்து வாங்காம நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னு பார்த்து ஒரு நல்ல மொபைல் வாங்குங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கு ஏத்த மாதிரி வியூஸ் போறதில்ல. சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.